ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மார்ஷ்மெல்லோ பண்ண போகிறோம். இது மார்ஷ்மெல்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி சில வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து அரை கப் கார்ன்ஃப்ளவர், அரை கப் சர்க்கரை வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம எவ்வளோ பொடியாக பண்ண முடியுமோ அவ்வளோ மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். முதல் ஸ்டெப் இது. இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு, இதை வந்து நல்லா ஜலிச்சுக்கலாம். இதை வந்து ஜலிச்சு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது போல் வந்து ஒரு கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து போட்டு இது மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நல்ல தாராளமாக போட்டுக்கோங்க, எல்லா சைடும் வந்து. அப்போ தான் வந்து நம்ம மார்ஷ்மெல்லோ வந்து ஸ்டிக் ஆகாது. இப்போ இது வச்சாச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் அரை கப் தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து இதை சைடில் வந்து வச்சிடலாம். இதை கொஞ்சம் நம்ம கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் இந்த ஒரு கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பார்க்கலாம், இப்போ கொஞ்சம் எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இப்போ எடுக்க வருதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா எடுக்க வருது. இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது போகிறோம் நமக்கு. இப்போ ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜெலட்டினை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து நல்லா கரையணும். இதில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இப்படி எடுத்து பார்த்தோன்னா கம்பி பதத்துக்கு நமக்கு வரணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இதை இப்போ இதை வந்து பீட்டர் வச்சு நல்லா அடிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்து கலர் வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் இஷ்டமோ அந்த கலர் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு ஆரஞ்சு ரெட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம பண்ணது போதும். இப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சதை வந்து கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கண்டெய்னருக்கு நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 ஹவர்ஸ் வைக்கணும்.
நான் வந்து ஓவர் நைட் வைக்கலான் இருக்கேன். வச்சுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு, இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் சுகர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா போட்டுக்கலாம். நல்லா கைக்கும் போட்டுக்கலாம் வைக்கலாம். இப்போ பாருங்க சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு. இப்போ இதை வந்து இங்கேயும் வந்து இந்த பவுடர் போட்டுக்கிறோம். இது போட்டால் தான் வந்து ஸ்டிக் ஆகாது, இல்லைன்னா ஸ்டிக் ஆகும். அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இது போல் அந்த பவுடரில் வந்து நம்ம கோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மார்ஷ்மெல்லோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டும் பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இதை கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்லேயே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் தான். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.